நான் ஏற்கனவே திருமணம் பட விழாவில் சொல்லியிருக்கேன். ராஜிகிரண் சார் அந்த வந்து அந்த விழாவை பார்த்துருக்காரா இல்லையான்றது தெரியல. மறுபடியும் அவருக்காக அதை இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தவமாய் தவம் இருந்த படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். அந்த படம் வந்து காலேஜ் டைமில் பார்த்துட்டு பயங்கரமாக அழுக. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து பயங்கரமான ஃப்ரெண்டு, ரொம்ப பெரிய ஒரு நண்பன் அவர். அதனால் அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு எல்லா ஃப்ரேம்லேயுமே எங்கள் அப்பா எனக்கு தெரிகிறாரு. நான் உடனே என்ன பண்ணுறேன், வீட்டில் போயிட்டு எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து தவமாய் தவம் அந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். எங்கள் அப்பா வந்து ஒரு படத்துக்கு நல்ல படம் பார்ப்பாரு, ரொம்ப படத்தோட திரைப்படங்களோட ரசிகர் தான் அவர். ஆனாலும் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஆள். அவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிட்டேன், படம் போட்டாங்க. எனக்கு என்னென்னா இந்த படத்தை பார்த்தோடனே, சே நம்ம பிள்ளை நம்ம மேலே இவ்வளோ மதிப்பு வச்சிருக்கே, இவ்வளோ மரியாதை வச்சிருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படின்றதுக்காக உங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல மகனாக நான் அவங்களை எவ்வளோ பெருமையாக நினச்சிருக்கேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை நான் காமிக்கிறேன். பார்த்தா அம்மா அப்பாவும் பயங்கர அழுக, சரி ஓகே பார்த்தீங்களா நான் உங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அட போடா என்ன ஏன் என்ன என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சுடா அப்படின்னு வந்து அவருக்கு அவங்க அப்பா அவங்க அம்மாவோட ஞாபகங்கள் வந்து அந்த நினைவுகள் வந்து அவர் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த படம் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு நாலு நாள் நாங்கள் வந்து தவமாயத்துக்கு வந்து முத்தையா கதாபாத்திரத்து வந்து வெளியே வரவே இல்லை சார். அது வந்து எங்கள் ஃபேமிலிக்கே வந்து ஒரு மிக மறக்க முடியாத ஒரு படம்.